சின்ன வயசில் இந்த நைட்டு வந்துட்டு கரண்ட் ஆஃப் ஆனால் பேய் வந்துடும் அப்படிங்கிறது ரொம்ப, இன்றைக்கி வரைக்குமே கரண்ட் ஆஃப் ஆனால் ஆஸ் இன் கரண்ட் ஆஃப் ஆகிறது இல்லைனா லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த ரூம்லேருந்து உடனே ஓடி வந்துடுவேன். ஷோல்டரில் கை போட்டால் ஹைட் கம்மி ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷோல்டரே கை போடாத, நான் ஆல்ரெடி குள்ளமாக இருக்கேன், நான் இன்னும் குள்ளமாயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கராத்தே கிளாஸ் போனால் குள்ளமாயிடுவோம்னு சொல்லுவாங்க. அப்புறம் கராத்தே கிளாஸ் போனால் குள்ளமாயிடுவோம்னு சொல்லுவாங்க. இது என்னடா புது பொருளியா இருக்கு? சக்திமான் படத்தில் பார்த்துட்டு அதே மாதிரி நம்ம சுத்தினா வந்துட்டு சக்திமான் மாதிரி ஆகிடுவோம். அது சுத்தியும் பார்த்துருவேன். ஹலோ. ஸோ இன்னைக்கு ரொம்ப வைரலாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, நைன்டிஸ் கிட்ஸ்க்கு மட்டுமே ஒரு அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நைன்டிஸ் கிட்ஸ் ரூமர் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் ரொம்ப ரொம்ப வைரலாக இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, நைன்டிஸில் நம்ம குழந்தையாக இருக்கும் போது நிறைய விஷயங்கள் நம்மளை சொல்லி நம்ப வச்சுருப்பாங்க, அதையும் கண்மூடித்தனமாக நம்ம நம்பியிருப்போம். ஸோ என்னென்னலாம் விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லி உங்களை நம்ப வச்சாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். வந்து தலகாணி மேலே உட்காந்தா கடன் வரும் வீட்டுக்கு. அப்புறம் வந்து ஃப்ளேம் ஸ்போர்ட்லாம் பார்ப்போம். ஃப்ளேம் ஸ்போர்ட் அப்படின்னா நம்மளுக்கு பிடிக்கும் அந்த பொண்ணு ஒரு க்ரஷ் இருக்கும்ல, ஸோ அது வந்து எப்படின்னா ஃப்ளேம்ஸ் பார்த்தா அந்த சிஸ்டராக வந்துச்சுன்னா லவ் இனிமே வந்து அதெல்லாம் பார்ப்போம். அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நான் வந்து சக்திமான் பார்ப்பேன், நிறைய பார்ப்பேன் சக்திமான். ஒரு எபிசோடு விடாமல் பார்ப்பேன். என்னென்னா திடீர்னு எனக்கு பயம் வந்துடும். அப்புறம் என்னென்னா நடி பல்லுலாம் உடையும் சின்ன வயசில். சின்ன வயசில் பல்லுலாம் உடையும் என்ன பண்ணுவேன்னா அந்த மண்ணில் பொதிச்சு வைப்பேன் அந்த பல்லை. பொதிச்சு வச்சுட்டு ஒரு மூணு நாள் கழிச்சு போய் தேடுவேன், ஏ காசு எதனா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காசு எதுவும் வந்திருக்காது. இந்த சேது படம் பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து அந்த சின்ன மயிலறகளை வந்து அந்த புக்கில் வச்சுருப்பா, நல்லா படிப்போறும்னு சொல்லிட்டு. நானும் எக்ஸாமுக்குலாம் போகும்போது புக்குக்குள்ளே வச்சுட்டு படிக்காமலாம் போயிருக்கேன், மயிலறகு நம்மளை காப்பாற்றிடும்னு சொல்லிட்டு. எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது வந்து அண்டர்டேக்கர் ஏழு உயிர் நாங்கள். டபிள்யூடபிள்யூஎஃப் ஃபேன் நானே. அண்டர்டேக்கர் ஏழு உயிர் நாங்கள். அண்டர்டேக்கருக்கு வந்து ஏழு பிறவி இருக்குது, எட்டு பிறவி இருக்குது, அவரெல்லாம் சாவே அடிக்க முடியாது. நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் பேட் வச்சுருந்தாரு. 2003 வேர்ல்ட் கப் அவங்க அடிச்சது எப்படின்னா, ரிக்கி பாண்டிங், கில் கிறிஸ் ஐடன் மூணு பேரும் அவங்க பேட்டில் ஸ்ப்ரிங் வச்சுருந்தாங்க. ஆமாம், உன்னையெல்லாம் குப்பைத்தொட்டியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்பாங்க. அது சொல்லுவாங்க, நீ எல்லாம் யார் தெரியுமாடா, நீ இங்கேருந்து எடுத்தண்டா அப்படின்பாங்க. நான் வந்துட்டு இந்த சாப்பிடும்போது சீட்ஸ் எதிர்ச்சியாக சாப்பிட்டுட்டா வந்துட்டு வாய் வழியாக மரம் முளைக்கும்னு அம்மா சொல்லுவாங்க, அது நம்பியிருக்கேன். முத்தம் கொடுத்தா குழந்தை பிறந்துடும் அப்படின்னு சின்ன வயசில் ஒரு ரூமர், அது ஒரு குறிப்பிட்ட இது வரைக்கும் அது நம்பினேன். வந்து 2012 உலகம் அழிஞ்சிடும் அவ்வளோதான். 2012 அப்புறம் உலகம் இருக்கவே இருக்காது, ஒருத்தருமே உயிரோட இருக்க மாட்டான் அப்படின்ற ஒரு மேட்ரு என்கிட்டயும் சொன்னானுங்களே. அதுக்கப்புறம் வந்து மழை டைம்லலாம் வந்து நம்ம சும்மா அப்படியே மழை எப்படி பெய்யுது, வெளில இடி எப்படி இடிக்குது அப்படின்ட்டு வெளில போய் பார்க்கலான்னு போனால், ஐயோ ஃபஸ்ட்டு புள்ள வெளில போகக்கூடாது, போனால் இடி நேரம் அவங்க மண்டையில் தான் விடுவோம் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. இதெல்லாம் முன்னோர்கள் சொன்ன ஐதீகம் இல்லைடா, பொய்தீகம். மயிலருக்கு வந்து நம்ம நோட்டில் வச்சு, மயிலருக்கு வந்து நோட்டில் வச்சா வந்து குட்டி போட்டுருவாங்க, அந்த ஒரு விஷயம். அப்புறம் வந்து கால் கட்ட விரல், கட்ட விரல் பக்கத்தில் இருக்க விரல் பெருசாக இருந்துச்சுன்னா வந்து அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு அடங்காமல் வாயாடியாக இருப்பான், நம்மளுக்கு கல்யாணம் பண்ணால் ரொம்ப கொடுமைப்படுத்துவானுங்களே, அந்த ஒரு விஷயம். அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளேம்ஸ் போட்டு பார்க்கும்போது அதில் வந்து சிஸ்டர்னு வந்தால் சிஸ்டராக தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும் அப்படின்னு நம்புறது. எனிதிங் யூ வேர் ஆன் ரெட் ஆர் எனி ஸ்பாட் விச் இஸ் அன் ரெட் கலர் ப்ராபப்ளி அட்டாக்ஸ் யுவர் புல். தமிழ்ல சொல்லுங்களேன். That's what which I believed in then when I was kid, but now I realize it is not. தமிழே வரலையே. செவப்பு கலர்ல எந்த Dress போட்டாலும் மாடு முட்டுவோ எந்த அப்படி ஏதோ சொல்வாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கடா. ஆ யோசிச்சுக்கோ. ரெண்டு நிமிஷம் பத்தி. என்னடா இவ்வளவு க்ளோஸ் அப்லாம் வைக்கிற? ஆ?